நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் டூ படித்து கொண்டிருந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி, அவங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இது வந்து எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்தது, அவங்க படிக்கிற ஸ்கூல்ல நடந்தது. அவங்க வந்து அங்கே ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட சொந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவியோட ஒரு மரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000-க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது போலீஸுக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை நடக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மாணவியோட உறவினர்கள், மாணவியோட பெற்றோர்கள், அது மட்டும் இல்லாமல் பழைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் அங்கே இருந்திருக்காங்க. அப்போ வந்து கலவரம் ஏற்படுது, பயங்கர ஒரு பிரச்சனையாகுது. ஒரு சூசைட்னு சொல்லிட்டு ஒரு மரணம் வந்து காவல்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அல்லது காவல்துறை தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 174 CRPC-ல ஒரு வழக்கு ஒன்று பதிவாங்க. அந்த பிரியல் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு சூசைடை வந்து என்கொயரி பண்ணி அது என்ன அப்படின்றத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பிரிவாக வந்து பார்த்தீங்கன்னா 174 CRPC இருக்குது. ஒரு மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் புகார் கொடுக்குறாங்க, அல்லது வந்து போலீஸே வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிவில் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி பார்த்துட்டு ஒரு வேளை அதில் அந்த ஒரு சூசைடில் வந்து ஏதோ ஒரு யாரோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது அப்படின்னா 306 IPC-ல மறுபடியும் வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. என்னென்னா காவல்துறை வந்து விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி அது வந்து ஒரு வேளை சூசைடு தான், அது வந்து யாரோட ஒரு தூண்டுதலோட பேரில் தான் வந்து அந்த ஒரு சூசைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை கருதுறாங்க அப்படின்னா உடனடியே வந்து 306 IPC-ல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்படி அந்த ஒரு பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 10 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைனும் வந்து இம்போஸ் பண்ணலாம்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த இவங்க ஸ்ரீமதி அவங்க வழக்கை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 174 CRPC-ல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நேரடியாக நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து வழக்கை விசாரிக்கிறதுக்கு, ஏன் காரணம் என்னென்னா அந்த பெண்ணோட அப்பா வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில். இப்போ வந்து அதை நாளைக்கு காலையில் விசாரிக்க போகிறாங்க. அதில் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட ஒரு பார்வையில் இந்த ஒரு வழக்கு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு சூசைட் நடக்குது அப்படின்னா காவல்துறை முதல்ல செய்ய வேண்டியது 174 CRPC-ல வழக்கு பதிவு பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை அதில் உடந்தை இருக்குது அப்படின்றது தெரிய வந்தது அப்படின்னா 306-ல ஃபைல் பண்ணுவாங்க. நீங்கள் தனியார் பள்ளிகளில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் வந்து நிறைய ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது, எங்கே பார்த்தாலும் வந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சில கேஸ் வந்து வெளியே வருது, சில கேஸ் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு முடிச்சிடுறாங்க. இதை பார்த்தா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் இந்த ஒரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.